ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமை துதிக்கிறேன். துயாதி தூயவரே, உமை துதிக்கிறேன். யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆபிரஹாவின் தேவனே, உம்மை துதிக்கிறேன். இயேசப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தரே, உம்மை துதிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறேன். இயேசப்பா, கடந்த 9 மாதங்கள் பாதுகாத்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறேன். அப்பா, உம்முடைய முழு பலத்தால் என்னை எங்களை பாதுகாத்த ஈவுக்காக உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்நாளில் தகப்பனே, நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்க தந்த நன்றிக்காக உம்மை ஸ்தோதிரம் இயேசப்பா. எங்களை எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் போவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க இயேசப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வி. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்று பார்க்க போகிற செய்தி அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது கண்ணாடியின நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13:12. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்பை பற்றி மிக அற்புதமாக சித்திகரிக்கும் ஒரு அருமையான அதிகாரம் வேதத்தில் உள்ள பல சிறந்த பகுதிகளில் இதுவும் ஒன்று. அன்பு எப்படிப்பட்டது? நாம் வாழும் சமுதாயத்தில் பிரச்சனையே இருக்காது. அன்பு இல்லாவிட்டால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லப்படும். அன்பு இல்லாவிட்டால் நாம் வெறும் சத்தம் எழுப்புகிற கைத்தாளமாய் தான் இருப்போம். அதாவது நாம் ஒரு வெத்து வேட்டு, உபயோகமில்லாதவர்கள். அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. சகல வரங்களும் சிறந்த அறிவும் மிக சிறந்த விசுவாசமும் இருந்தால் கூட நாம் ஒன்றுக்கும் பயன்படாதவர்கள். அன்பு இல்லாவிட்டால் என்னால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏழைகளின் மேல் மிகுந்த இரக்கமுள்ளவனாக இருந்தாலும், தன்னையே தியாகம் செய்பவனாக இருந்தாலும் சரி, அன்பு இல்லையானால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நம்மிடம் அன்பாய் இருந்தால் மட்டும் நாம் மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உபயோகம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வரும்போதுதான் குறைகள் நம்மிடம் இருந்து நிரந்தரமாக ஒழிந்து போகும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ஆனால் இவைகளில் பெரிது அன்புதான். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு இயேசுவை அண்டிக்கொள்ள வேண்டும். நாம் பெரும்பாலும் பிறரிடம் எதிர்பார்ப்பது அன்பு ஒன்றுதான். அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுத்து நாம் உயிர் இருக்கும் வரை பிறருக்கு பஞ்சம் இல்லாமல் நம்மால் கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அன்பு மட்டும்தான். பூரண அன்பு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பினால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அன்பில்லாதவர்கள் தேவனை அறியாதவர்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கம்யூனிஸ்ட் நாட்டில் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் இருந்தது. அந்த கம்யூனிஸ்ட் கிறிஸ்து என்றாலே மரணம்தான். கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி ஒவ்வொருவரையும் கொலை செய்து வந்தார்கள். இந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். இதனை அறிந்த இராணுவ அதிகாரிகள் அந்த குடும்பத்தை விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள். இயேசுவை மறுதலித்தால் உங்களை உயிருடன் விட்டு விடுவோம் என்று சொல்லி அவர்களை மறுதலிக்க சொன்னார்கள். அவர்கள் மறுதலிக்க மறுத்ததால் மனைவியின் கண்களுக்கு முன்பாக தனது கணவனை சித்திரவதை செய்து கொலை செய்தார். தனது சிறு மகளை தாயின் முன்பாக நிறுத்தி, நீ இயேசுவை மறுதலித்து விடு, இல்லை என்றால் உன்னையும் கொண்டு விடுவோம் என்று, உன் பிள்ளையை அனாதியாக்கி விடுவோம் என்று சொல்லி சித்திரவதை செய்தார்கள். ஆனால் அவளும் இயேசுவை மறுதலிக்க மறுத்தாள். பிள்ளைகளின் கண்களுக்கு முன்பாக தாய் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டாள். மகள் சிறுமி என்பதால் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த சிறுமி இராணுவ அதிகாரியை சந்திக்க சென்றாள். இராணுவ அதிகாரியும் அவளை உள்ளே வரும்படி உத்தரவு இட்டான். அந்த சிறுமி கண்களில் கண்ணீர் வரும் பொழுது, அங்கிள், நீங்கள் என்னை பார்த்து கொள்வீர்கள் என்று என் அம்மா இறக்கும் முன்பு சொன்னீர்களே என்று பூங்கொத்தை இராணுவ அதிகாரியிடம் கையில் கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி அதிகாரியிடம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொன்னாள். சாந்தமும் தயமும் உள்ள அவளின் குணம் அவரின் கல் மனதை கரைத்து அவள் அந்த சிறுமியை தத்தெடுத்து தன் சொந்த மகளைப் போல பார்த்து கொண்டார். தனக்கும் தீமை செய்தவர்களை கூட நேசித்த அன்பு நம்முடைய தேவன். அன்பே உருவாக்குவார்.
அவருடைய அன்பு அளவிட முடியாதது. அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 Corinthians 15:55. தேனீக்களுக்கு ஒரு விஷமுள் கொடுக்கப்படும். அந்த விஷமுள்ளானது அதை கொண்டு கொட்டினால் கடுமையான வலி ஏற்படும். ஆனால் ஒரு தரம் கொட்டிவிட்டால் அந்த கூர்மையான கொடுக்கும் ஒடிந்துவிடும். பின்பு விஷம் இருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணமாகிய விஷம். ஆனால் நம் தேவாதி தேவன் மரணத்தின் கூரை ஒடித்து போட்டுவிட்டார். எனவே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் விஷ கொடுக்கு ஒடிக்கப்பட்டவர்களைப் போல காணப்படுவோம். மரணத்திற்கு பின்பு எங்கே செல்வோம் என்று அறியாதவர்கள்தான் மரணத்தை குறித்து பயப்படுவார்கள். நமது பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரின் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மரண பயம் இல்லை. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு மரணத்தை எதிர்கொள்வோம். இந்த உலகம் நாம் எத்தனை ஓட்டம் ஓடினாலும் சாதனை புரிந்தாலும் கண் மூடும் வேளையில் அழகாய் நிற்கும் பரிசுத்தவான்களின் வரிசையில் நமக்கு இடம் உண்டு. நிச்சயம் ஒருவேளை நாம் செய்த பாவம் நம்மை இன்றும் மரண பயத்தில் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மரண பயத்தை போக்க ஆவலோடு காத்திருக்கிறார். நமக்கு இந்த நிச்சயம் உண்டானால் அன்பில் பூரணப்படுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவது. ஒரு நாள் ஒரு வல்லமையான தேவ ஊழியர் ஒரு இளைஞன் ஜெபக்கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தெய்வ ஜனங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருந்தார். நல்ல வல்லமையான தெய்வ செய்தி என்பதால் ஒருவரும் தங்கள் இடங்களை விட்டு அசையாமல் அந்த செய்தியை மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். கடைசி ஜெப வேளையில் அவர் ஜனங்களுக்கு ஜெபித்து கொண்டு இருந்த சத்தத்தை ஒலிபெருக்கியின் மூலமாக கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த கூட்டம் நடக்கிற வளாகத்திற்கு வந்தார். அந்த ஆட்டோ டிரைவர் சில வருடங்களாக கடும் வயிற்று வலியினால் அவதிப்பட்டு வந்தார். அந்த தேவ மனிதரிடம் சென்று தன்னுடைய வயிற்று வலி நீங்க ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார். அந்த தேவ மனிதனும் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று அந்த ஆட்டோ டிரைவர் வயிற்றில் தன் பூட்ஸ் அணிந்திருந்த காலால் 2 மிதித்தார் அந்த தேவ மனிதர். அவ்வளவுதான், ஏற்கனவே இயற்கையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தவருக்கு இப்பொழுது பூட்ஸ் காலால் மிதித்ததும் வலி இன்னும் 2 மடங்கு அதிகமாகிவிட்டது. வேறு வழியின்றி தன்னை விட்டால் போதும் என்று சொல்லி வயிற்றை பிடித்து கொண்டு வேகமாக வெளியே ஓடினார். அந்த ஆட்டோ டிரைவர் உடனே அந்த தேவ மனிதர் ஆண்டவர் சுகம் கொடுத்த சந்தோஷத்தில் அவர் ஓடுகிறார், அவரை சாட்சி சொல்ல அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பறந்து விட்டாராம். இன்றைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அன்பு இல்லாத ஒரு கடின இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனித தன்மையற்ற செயல் நம் அநேகரில் காணப்படுகிறது. நம் காரியங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்போடு இருப்போம். இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். சாத்தானின் தந்திரங்களில் இருந்து 2 Corinthians 2:11. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை பாவத்தில் விழச் செய்து அவர்களிடம் தந்திரமாக வந்து அவர்களுடைய மனச்சாட்சியை மழுங்கச் செய்து நரகத்திற்கு நேராக இழுத்து செல்கின்றான். பாவத்தில் விழுந்தவர்களை பாவத்தின் வல்லமையை விட்டு வெளியே வரவிடாமல் பாவ வலைக்குள்ளேயே சிக்கிக் கொள்வதற்கான தந்திரங்களை செய்யப்படுகின்றான். ஆதியிலே சர்ப்பமாக
வந்து ஏவாளை வஞ்சித்தது மனித குலத்தையே. பாவத்தில் வீழ்த்திய சாத்தானின் தந்திரத்தையும் நாம் அறிவோம். இன்றும் மது பழக்கம், புகைப்படம், பாலியல் இச்சைகள், பொறாமை, வஞ்சனை, களவு, கொலை போன்ற பாவங்களை செய்ய தந்திர வலை விரிக்கின்றான். சாத்தானின் தந்திர வலைக்குள் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரை கிட்டி சேர்ந்தால் தப்பித்து கொள்ளுவோம். ஒரு காட்டில் நரி கூட்டங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. எனவே பக்கத்து காட்டுக்குள் நுழைந்து ஒரு யானையை பார்த்து, யானையே, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். நீர் கம்பீரமாக தோரணையோடு இருக்கிறீர். நீரே எங்களுக்கு ராஜாவாய் இரும் என்று தந்திரமாய் புகழ்ந்து பேசி தங்கள் காட்டுக்குள் அழைத்தன. நரியின் புகழ்ச்சியான பேச்சியில் மயங்கிய யானை அங்கே இருக்கும் ஆபத்தினை எண்ணாமல் நரி கூட்டத்துடன் மகிழ்ச்சியாக நடந்து சென்றது. காட்டிற்குள் செல்ல செல்ல நரி கூட்டம் தம் திட்டத்தினை செயல்படுத்த துவங்கின. காட்டில் சேறு நிறைந்த ஒரு பகுதியில் யானை வந்ததும் நரிகள் யானையை சேற்றில் சிக்க வைத்தன. சேற்றில் சிக்கிய யானை தன் பலன் அனைத்தையும் இழந்து போனது. சோர்ந்து போன யானை நரி கூட்டம் தாக்க தொடங்கியது. பலசாலியான யானை சாதாரண நரியிடம் தன் ஜீவனை இழந்து போனது. பதவி ஆசை, பண ஆசை, புகழ், போதை போன்ற உலக ஆசைகளுக்கு உட்பட்டு ஜெப ஜீவியத்தையும் ஆண்டவரின் அன்பையும் இழந்து போகாமல் பதவி மோகத்தை உண்டு பண்ணி பிரிவினையை ஏற்படுத்தி சமாதானத்தை இழக்கச் செய்கிற சாத்தானின் தந்திரங்களை முறியடியுங்கள். விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாவத்தில் இருந்து இரட்சிக்கப்படுவதே இயேசு மனுகுலத்திற்கு கொண்டு வந்த பெரிய விடுதலை. மனிதன் பாவச் சேற்றில் விழுந்து அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவருடைய ஆவி அந்த மனிதனை ஊளையான சேற்றில் இருந்து மீட்டு எடுத்து விடுதலை அளிக்கிறது. ஒரு காவல்காரன் இரவெல்லாம் பணி செய்து விட்டு பகலில் நன்றாக குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டு இருந்தான். அவனை தேடி வந்த அவள் நண்பன் வீடு பூட்டி இருப்பதை கண்டு பக்கத்து வீட்டுக்காரரை விசாரித்தான். பக்கத்து வீட்டுக்காரர் அவன் குடித்துவிட்டு பிணம் போல விழுந்து கிடப்பான் என்று வெறுப்புடன் சொன்னபோது தான் கண் விழித்து காவல்காரனின் காதுகளில் இந்த வார்த்தைகள் விழுந்தது. அவன் உள்ளத்தை தைத்தது. அவன் கண்களில் வெகு நாளாய் வாசிக்கப்படாமல் மேஜையின் மேல் இருந்த வேதாகமத்தின் மீது அவன் கண்கள் சென்றன. அதை எடுத்து வாசித்தான். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்ற வசனம் ஏசாயா 53:5 அவன் உள்ளத்தை உருக்கிற்று. அவன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவ மனிதனானான். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே குடிவெறி, போதை பழக்கம், பாலியல் இச்சைகள், வஞ்சனைகள், பழி வாங்குதல் போன்ற பாவத்தில் இருந்து விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மிகவும் நெருக்கப்பட்டோர் அடிகள் பட்டும் நிந்திக்கப்பட்டும் சிறைவாசம் அனுபவித்தும் மனமுறிவ அடையாமல் தனது ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார். பவுலை போல இயேசுவுக்காய் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் ஊழியத்தில் கடும் துன்பங்களை எதிர்கொண்டார்கள். மகிமையான விசுவாசம். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தரின் வார்த்தைகளை நம்பி வாழ்கிறோம். காணப்படுகிறவர்கள் அழிந்து போகும். தன்மையுடையவை காணாதவை என்றென்றும் அழியாதவை. ஆண்டவரை நாம் கண்ணால் காணாத போதிலும் வேதம் சொல்லும் வார்த்தைகளை நம்புவதே விசுவாசமாகும். தேவனுடைய வாக்குத்தத்தை சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உபத்திரவத்திலேயும் பூரண மகிழ்ச்சி. சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. உபத்திரவம் என்பது தேவன்
நம்மை உருவாக்குகின்ற நேரம். எனவே நாம் நம்முடைய உபத்திரவத்தை பொறுமையாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். பவுல் தன் ஊழிய காலத்தில் தர்ம பணம் சேர்ப்பதை பற்றி குறிப்பிடுகிறார். மகதனியா திருச்சபை மக்கள் கொடிய தரித்திரராய் இருந்தும் மகிழ்ச்சியோடு மிகுந்த தாராளமாய் காணிக்கையை கொடுத்தார்கள். யாவரும் அவர்களை கட்டாயப்படுத்தாவிட்டாலும் நாங்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். மகதனியா சபையினர் காணிக்கை கொடுப்பதில் நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம் வாழ்க்கை செழித்து காணப்படுகிறது. அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் தாராளமாய் உற்சாகமாய் தியாக உணர்வோடு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும் என்று தீமோத்தேயு 6:18 கூறுகின்றன. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்கள் போட்ட காணிக்கையை விட தனது ஜீவனத்துக்குரியதை எல்லாம் போட்டுவிட்டாள் என 2 காசுகள் போட்ட ஏழை விதவியையே பாராட்டினார். அதிகமாய் போடும் காணிக்கையை விட மனமுகர்ந்து கொடுக்கும் காணிக்கையை ஆண்டவர் விரும்புகின்றார். உதார தத்துவமாய் நாம் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுங்கள். அவனவன் விசனமாயும் மல்ல, கட்டாயம் மல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவர்கள் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கைகள் ஆனாலும் சரி, ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் கொடுப்பதாலும் சரி, நம் மனப்பூர்வமாக மனமுகந்து உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம் மேல் பிரியமாய் இருந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தன்னைத்தானே உயர்த்தி மற்றவர்களை தாழ்வாக எண்ணுவது மிக பெரிய பாவமாகும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ ஆண்டவரால் உயர்த்தப்படுவான். மோசே நான் திக்குவாயும் மந்தவாயும் உள்ளவன் என்று தன்னைத்தானே தாழ்த்தினான். மோசேயை குறித்து ஆண்டவர் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவனை புகழ்கிறார். மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மன அவதியில் அகப்பட்டவன். 2 கொரிந்தியர் 11:23. பவுல் தன் ஊழிய பாதையில் மிகுந்த நெருக்கங்களை சந்தித்தார். அதிகமாய் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டு அநேக நாள் மரண அவஸ்தைக்கு உட்பட்டார். பசி, தாகம், உபவாசம், குளிர் போன்ற கஷ்டங்களை அனுபவித்தார். விஷமுள்ள விரியன் பாம்பு அவருடைய கைகளை கவ்விக்கொண்டது. ஆண்டவரின் கிருபை அவரோடு இருந்ததால் அந்த மரண கண்ணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் நாமோ நமது வாழ்க்கையில் சிறிய இடப்பாடுகளை சந்திக்க நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்க தொடங்கி விடுகிறோம். பவுலும் பவுலை போன்ற மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த அநேக பக்தர்கள் இரத்த சாட்சியாக பவுலும் பவுலை போன்ற மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த அநேக பக்தர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கும் தருவாயிலையும் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று உற்சாகமாக பதில் கூறினார். டயோனிக்லி ஷிபாய் என்பவள் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டபோது கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் இவ்வுலகில் இல்லாமல் ஆக்குவேன் என்று வைராக்கியமாய் சொல்லி அதற்கு செயல்பட்டான். வேதாகமங்களை தேடி பிடித்து சுட்டு எரித்தான். மௌரிட்டோனியா என்ற இடத்திலுள்ள சபை ஒன்றில் தீமோத்தேயு என்பவர் சபை மூப்பராக ஊழியம் செய்து வந்தார். அவரை கண்ட ரோம அதிகாரிகள் கிறிஸ்துவை மறுதலிக்க சொன்னார்கள். ஆனால் அவர் கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்ததால் அந்த நாளில் ஆளுநரின் முன் நிறுத்தப்பட்டார். கிறிஸ்துவை மறுதலித்து அவர் கையில் இருந்த வேதாகமத்தை சுட்டு எரிக்கும்படி ஆளுநர்
கூறினார். தீமேத்தேயு ஆண்டவரை மறுதலிப்பதை மறுக்கவே அவர் கண்கள் குருடாக்கப்பட்டன, வாயில் துணி அடைக்கப்பட்டு தலைகீழாக தொங்க விடப்பட்டார். அப்பொழுதும் அவர் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார். அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த இளம் பெண் இயேசுவை மறுதலிக்கும்படி சொன்னார்கள். ஆனால் அவரது வைராக்கியத்தை கண்டு அவளும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டாள். அவர்களைப் போல நாமும் மரண பரியந்தம் இது போன்ற உபத்திரவங்களை ஊழியத்தின் பாதையில் குறுக்கிடும். ஆனாலும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓட உறுதியாய் இருப்போம். நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணிப்போம். வேப்புக்குரிய கிருபை, ஆச்சரியப்படக்கூடிய கிருபை. ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்திய அளவு நமது இரகசியங்களை வேறு யாரும் வெளிப்படுத்தவில்லை. இது நிமித்தம் பவுல் மேன்மை பாராட்டாமல் இருப்பதற்காக பவுலின் சரீரத்தில் ஒரு முல்லை வேதனையை தேவன் அனுமதித்து இருந்தார். பவுல் 3 முறை அது தன்னை விட்டு நீங்கும்படி தேவனை வேண்டிக் கொண்டோ அதை தேவன் நீக்காமல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆனால் பவுல் தனக்கு சுகம் கொடுக்காததற்காக ஆண்டவரிடம் முறுமுறுக்கவில்லை. மாறாக தேவ வல்லமை தன்னோடு இருப்பதாக, அவருடைய கிருபை அவரை காத்து கொள்வதற்காகவும் அவர் சந்தோஷப்பட்டார். பவுலுக்கு இருந்த முள் எது என்பதை குறித்து பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். ஆனால் யாராலும் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அது சுகவீனம் என்பது பலரது கருத்துக்களாக இருந்தது. பவுல் செய்த ஊழியங்கள் யாவற்றிலும் ஆண்டவரது கிருபை அவனோடு இருந்தது. சிறைவாசம் அடிகள் பாடுகள் நிறைந்த மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபை அவரோடு இருந்ததால் ஆண்டவர் அளித்த பலத்தினால் தைரியமாக ஊழியம் செய்தார். ஜான் என்ற மனிதர் அடிமை வியாபார கப்பலில் பணிபுரிந்தார். சொந்தமாக ஒரு அடிமை வியாபார கப்பலில் தலைவரானார். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த வேலையை செய்தார். ஒரு நாள் பலத்த சூறாவளி காற்று கப்பலை தாக்கியது. கப்பல் மூழ்கும் நிலைக்கு சென்றது. ஜான் நியூட்டன் ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று அலறினார். உடனடியாக சூறாவளி காற்று நின்று போனது. அன்று இரவு ஆண்டவரின் கிருபையை குறித்து சிந்தித்தார். அடிமைத்தன வியாபாரத்தை கைவிட்டு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ஆனார். நாமும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரிடத்தில் இருந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று கொள்ளுகிறோம். அப்பொழுது நம் வாழ்வில் நம்முடைய பலத்தால் செய்ய முடியாத அரிய காரியங்களை அவர் நமது கிருபையினால் செய்து முடித்தார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமேன்.